தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் சன்ரூஃபுக்கு மேலே காதல் ஜோடி ஒன்று கையில் பீர் பாட்டிலுடன் செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான போக்குவரத்து நெரிசலுக்கு நடுவே மது அருந்தியபடி பயணிப்பது சரிதானா? ராஜாராணி படத்தில் வரும் இந்த காட்சிகளை போல ஓடும் காரில் சன்ரூஃப் வழியாக நின்றபடி காத்து வாக்கில் பீர் பாட்டிலுடன் காதல் ஜோடிகள் பயணிக்கும் காட்சிகள்தான் இவை. மதுபோதை ஜோடிக்கு வார்னிங் கொடுக்க போவது யார்? தாம்பரம் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது தினசரி நடைபெறும் நிகழ்வாகும். இப்பகுதியில் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் என பலரும் நெரிசல் மிகுந்த போக்குவரத்திற்கு நடுவே சிரமத்துடன் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சாலையில் கருப்பு நிற கார் ஒன்றில் பயணித்த காதல் ஜோடி காரின் சன்ரூஃப் வழியாக நின்றபடி பீர் பாட்டிலுடன் பயணித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. பயணத்தின் போது மது அருந்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெரிந்தும் காதல் ஜோடி அதை கண்டுகொள்ளாமல் வெட்ட வெளியில் பலர் பார்க்க சாவகாசமாக மது பாட்டிலுடன் காரில் சென்றுள்ளனர். அந்த வீடியோ காட்சியில் கருப்பு நிற கார் ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த காரின் மேற்கூரை திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வருகின்றனர். அவர்களில் ஆண் நண்பர் கையில் பீர் பாட்டிலை எடுத்து வைத்தபடி ஜாலியாக சென்று கொண்டிருக்கிறார். உடனிருந்த பெண்ணும் ஆண் நண்பர் குடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் உடன் சென்றுள்ளார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் பல்லாவரம் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மது பாட்டிலுடன் பயணித்த இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.